தே கிருஷ்ணா ஆச்சரியமான யமுனை இந்த யமுனைக்கரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜந்துவும் பறவையார் கட்டம் மிருகமாக கட்டம் மீனார் கட்டம் எல்லாமே கிருஷ்ண பக்தர்கள் ராதிகா தாசிகள் சைத்தன்ய மகா பிரபு இந்த யமுனையில் ஓடத்தில் போயிருக்கார் இந்த ஓடத்தில் போகும்பொழுது அப்படியே கிருஷ்ண பஜனை பண்ணி ஆடி ஆட ஆரம்பிச்சுட்டார் அப்போ ஓடக்காரா சொல்கிறா பிரபோ ஆடாதீங்கோ படகு தாங்காது அப்படின்றார் ஆனால் அவர் தன் நிலைமையிலேயே இல்லை இந்த யமுனையில் சைத்தன்ய மகாபிரபு ஆடி ஆடி கதர்றார் ஏ யமுனா மாதா உனக்கு கிருஷ்ணன் நன்னா தெரியுமே எனக்கு காட்டி கூட நீ டெய்லி கிருஷ்ணன் அனுபவிக்கிறியே எனக்கு கிருஷ்ணன் கிட்ட சொல்லேன் என்னை பார்க்க வர சொல்லேன்னு கதர்றார் அப்படிப்பட்டதான ஒரு யமுனா தீரம் ஆண்டாள் கூட தூய பெருணீர் யமுனைத்துறைவனைகின்றா இல்லையா உத்தமமான இவள் ஏன்னா எங்கேயோ யமுனோதிரியில் உற்பத்தியானவள் கண்ணனுக்காக ஓடி வரா கண்ணன் இந்த தீரத்தில் பண்ண லீலைகள் கோடி கோடி ஹசீனா ஹமீதா அப்படின்ற பாரசீக ராஜகுமாரியும் அவளுடைய தோழி மந்திரி குமாரியுமா இங்கே வரா அவ தியானத்தில் இந்த யமுனை ஆற்றங்களை உட்காந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு விரகத்தாபத்தில் அழறா அப்போ ஒரு ராச பௌர்ணமி அன்றைக்கோ இன்னொரு நாளோ சில இடங்களில் வித்தியாசம் காண கிடைக்கிறது ஒரு ராத்திரியில் அவ இந்த யமுனை கரையில் உட்காந்துண்டு கிருஷ்ணனுக்காக உருகி கதறி அழ அப்போ திடீர்னு இது போல் அழகாக ஒரு ஓடம் வந்தது ஓடத்தில் ஜோராக பஜனை கஷ்ட சத்தமெல்லாம் கேட்டது என்னடான்னு பார்த்தா அழகாக ஸ்திரீகள்லாம் ஓடம் ஓட்டுறா யாருன்னு பார்த்தா ராதிகாவுடைய அஷ்டசகிகள் ஓடம் ஓட்ட உள்ளுக்குள்ள ராதையும் கிருஷ்ணம் உட்காந்துட்டு இருந்தா இவா பக்கத்தில் ஓடம் வந்தது இவா ரெண்டு பேரையும் அயஷண்டை அப்படியே ஓடம் போயிடுது அதுக்கப்புறம் யாருமே அந்த ராஜகுமாரிகளை பார்க்கல அப்படிப்பட்ட யமுனாதீரம் சத்தியமாக உங்களுக்கும் கண்ணனை நிச்சயமாக கொடுக்கும் அவருக்கு இந்த சூரியன் சாட்சி சூரிய புத்திரி தான் யமுனா ராதே கிருஷ்ணா